வணக்கம், என் பெயர் டி மணிகண்டன். நான் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். என்னை ராயபுரத்தில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தால் நான் சொல்லும் 10 வாக்குறுதிகளை உங்களுக்காக நிறைவேற்றுவேன். முதலாம் வாக்குறுதி, மதிய சத்துணவு திட்டம் போல் காலை சத்துணவு திட்டம் உருவாக்குவேன். மதிய சத்துணவு திட்டம் போல் காலை சத்துணவு திட்டம் உருவாக்குவேன். காலை சத்துணவு திட்டம், நிறைய பசங்க இப்போ சாப்பிடாம வந்துடுறாங்க காலையிலேயே. ஏன்னு கேட்டால் அம்மா செஞ்சு தரல, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டேன் இப்படி சொல்கிறாங்க. காலைல சாப்பிட்றது ரொம்ப முக்கியமானது, அதனால தான் இந்த சட்டத்தை நான் கொண்டு வரேன். இரண்டாம் வாக்குறுதி, அனைத்து பள்ளிகளிலும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் தரப்படும். பசங்க இந்த வயசில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம், அதனால தான் இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் நீரை நான் கொண்டு வரேன். மூன்றாவது வாக்குறுதி, அனைத்து மாணவர்களும் தங்களது பாட ஆசிரியர் மற்றும் வகுப்பு ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கலாம். பாட ஆசிரியர்களும் வகுப்பு ஆசிரியர்களும் அவங்க தேர்ந்தெடுக்க மூலமாக அவங்களுக்கு இந்த டீச்சர் வராங்களேன்னு சொல்லி ஆர்வம் அதிகமாகி படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தான் இந்த வாக்குறுதி நான் கொடுக்குறேன். நான்காம் வாக்குறுதி, ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு முறை இலவச சுற்றுலாவிற்கு மாணவர்கள் செல்லலாம். சுற்றுலாவுக்கு போகிறது மூலமாக அவங்க சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். கோயில்களுக்கு போய் அங்கே இருக்கிற சிலைக்கு சிற்பங்கள் இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வாக்குறுதி கொடுக்குறேன். ஐந்தாம் வாக்குறுதி, அம்மா மற்றும் அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு இலவச கல்வி. அம்மா மற்றும் அப்பா இல்லாத குழந்தைகள் வந்து இப்போ ஒருத்தவங்க மட்டும் இருந்து ஒரு பசங்களை படிக்க வைக்க முடியாது. சில பேர்லாம் வேலைக்கு அனுப்பியிருக்காங்க, வேலைக்கு அனுப்புறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த சட்டத்தை கொண்டு வரேன். ஆறாம் வாக்குறுதி, சனிக்கிழமை அனைத்து பள்ளிகளும் விடுமுறை. அனைத்து பள்ளிகளும் விடுமுறை சனிக்கிழமை. வாரத்தில் ஒரு நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து லீவ் பத்துறதே இல்லை. ஒரு நாள் மட்டும் பசங்களுக்கு, முக்கியமாக 10th, 11th, 12th இவங்களுக்கெல்லாம் பத்துறதே இல்லை ஒரு நாள். அதை தான் இந்த சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா விடுறேன். எட்டாம் வாக்குறுதி, அனைத்து பள்ளிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். சிசிடிவி கேமரா பொருத்தது மூலமாக பசங்களை கண்காணிக்க டீச்சர்ஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ் இருந்தாலும் டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த சிசிடிவி கேமரா இருக்கும். அதுக்காக நான் உருவாக்குறேன், வைக்கிறாங்க. ஒன்பதாம் வாக்குறுதி, பள்ளி பருவத்திலேயே தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்படும். தற்காப்பு கலைன்றது ரொம்ப முக்கியமானவர்களுக்கு, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு. பத்தாம் வாக்குறுதி, தனியார் மாணவர்கள் மற்றும் அரசாங்க மாணவர்களுக்கு அரசு மாணவர்களுக்கு சீருடை, யூனிஃபார்ம், ஷூ, டை, பெல்ட் முதலியவை தரப்படும். இதெல்லாம் அவங்க போட்டுற மூலமாக அவங்க நீட்னஸ்ஸாக இருப்பாங்க. நீட்னஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மூலமாக அவங்க எப்படி சொல்கிறது, நீட்னஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீட்னஸ்ஸாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்க ஒழுக்கம் அதிகமாகும். அதுக்கு தான் சட்டத்தை நான் கொண்டு வரேன். இந்த சட்டத்தை நான் கொண்டு வருவேன். நீங்கள் ஜெயிக்க வச்சா. நன்றி, வணக்கம்.